ஹாய் செல்ஃபீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் நிற்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் பிபிக்யூ. அது என்னது புல்லட் பிபிக்யூ? இது வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இதில் மட்டுமே ஃபேமஸாக இருந்த இந்த பிபிக்யூ சிக்கன் இப்போ நம்மளோட திருநெல்வேலியிலையும் வந்தாச்சு. ஸோ வந்து இந்த பிபிக்யூ சிக்கனில் வந்து என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் இல்லாமல் வந்து நார்மலாக சுட்டு கொடுக்கறதுனால இந்த சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஃப்ரீ ஃபுட், நம்ம ஆயில் ஃப்ரீ சிக்கன் ஃபுட் நம்ம சாப்பிட்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற மசாலாஸ், ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த பிபிக்யூ சிக்கனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிபிக்யூ புல்லட் ரைடில் வந்து என்னென்ன வந்து டிஷ்ஷஸ்லாம் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மெனு கார்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே உங்களுக்கு, ஸோ நான்வெஜ் தான் இருக்குமா, அப்போ வெஜ்ஜு நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அந்த யோசனையே வேணாம். ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ நான்வெஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி 99% நான்வெஜ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான்வெஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது 6 பீஸ் வந்து ₹130 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஜூஷி சிக்கன் விங்ஸ் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 பீசஸ், இந்த 6 பீசஸும் பார்த்தீங்கன்னா ₹140 அப்படின்ற ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லோ குக் ட்ரம் ஸ்டிக், இது 2 பீஸ் வந்து ₹150 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜோட டிஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா நான்வெஜ் காம்போ அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹200 கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லையும் 4 பீசஸ் இருக்கும். இதுதான் வந்து நான்வெஜ் காம்போ. அதுக்கப்புறமா பார்க்க போகிறது வந்து வெஜ். ஸோ இந்த வெஜ்ஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரில்டு பன்னீர் வித் கேப்சிகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து 5 பீஸ் உங்களுக்கு வந்து ₹100 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறமா வெஜ்ஜில் செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரில் பைனாப்பிள் வெஜ்ஜஸ், இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் உங்களுக்கு வந்து ₹50 மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு டிலீஷியஸான டிஷ் எல்லாமே நம்மளோட புல்லட் பிபிக்யூ ரைடில் இருக்குது. Okay, let's go take some shots. I guess I took a good selfie. நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறது நான்வெஜ் சிக்கன் காம்போ தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப டிலீஷியஸாக இதுக்கு மேலே வந்து மைனஸ் சாஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே பார்க்குறக்கே வந்து டிலீஷியஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற மசாலா ஸ்மெல் வந்து இங்கே வரைக்கும் எனக்கு அந்த வாசனை வருதுனால, ஸோ வந்து எனக்கு சாப்பிடும் போது ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நார்மலாக சுட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இதில் ஆயில் எதுவுமே இல்லாமல் அந்த ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஆயில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ வந்து நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு அமேசிங், செம்மையாக இருக்குது. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு சிக்கன் நான் சாப்பிட்டதே இல்லை. என்னோடய ஃபேவரேட் அப்படின்னா வந்து பிபிக்யூ சிக்கன் தான். ஸோ இந்த அளவுக்கு இப்படி ஒரு டேஸ்டியான பிபிக்யூ சிக்கன் நம்ம திருநெல்வேலியை சாப்பிடுவேன் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் இருக்கிறத காலி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நானும் இப்போ தான் வந்து நான்வெஜ் காம்போ அப்படின்ற ஒரு டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அவங்க வச்சுருக்கிற இந்த 3 டிஷ்ஷஸ்லையுமே 4 பீசஸ் ஆஃப் பிபிக்யூ சிக்கன்ஸ் வந்து அந்த வெஜ் காம்போவில் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட், அந்த ஸ்மெல், அந்த பவுடர், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அவங்க அதை கொடுக்கும் போதே அந்த வாசனை வரும் தெரியுமா, அந்த அந்த வாசனையை பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மேலே மைனஸ் சாஸ் வேறு ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மைனஸ் சாஸ் ஊற்றின பிபிக்யூ சிக்கன் அப்படின்னாலே வந்து நாக்கில் தண்ணி ஊறும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து இங்கே நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் நிறைய இடத்துல பிபிக்யூ சிக்கன் சாப்பிட்ருக்கேன். இங்கே நம்ம திருநெல்வேலியில் புல்லட் ட்ரைட் பிபிக்யூ சிக்கன் மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திருநெல்வேலிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பிபிக்யூ சிக்கனை சாப்பிடாம இவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸை வந்து இது பண்ணாமல் கண்டிப்பாக போகாதீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஓசி பார்க்குக்கு பேக் சைடில் பிபிஎல் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு, நம்ம வீட்டு பர்த்டே பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம ஆஃபீஸில் ஏதாவது கெட் டுகெதராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பிபிக்யூ ரைட் சிக்கன் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஆர்டரில் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணுமோ உங்களுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நானும் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஆயில் ஃப்ரீ ஒரு சிக்கன் ஒரு டிஷ் கிடைக்காது, ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த பிபிக்யூவில் ஆயில் ஃப்ரீ டிஷ் வந்து நம்ம புல்லட் பிபிக்யூ ரைடில் கிடச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, இன்னும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக விசிட் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. Let's take a selfie for love.